ராஜாஜி இந்திய அரசியலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் அது ராஜாஜி தான் ராஜாஜி அவர்கள் வழக்குரைஞர் தொழில் அந்த தொழிலில் வந்து மிகச்சிறந்த ஒரு நபர் அவருடைய வாதாடும் திறமையினாலே அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் சேலம் பகுதியில் வந்து பிரபலமாக இருந்தார் அவரை வந்து மக்கள் அன்புடன் சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் ராஜாஜி வந்து சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்ட ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம் இவர் ரொம்பவே சிரம் மேற்கொண்டு தன்னுடைய செயல்களில் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்த ஒரு நபராக இருந்தாலும் கூட தலித் மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனுக்காக ரொம்பவே உழைத்த ஒரு மாமேதை அப்படின்னு சொல்லலாம் ராஜாஜி அவர்களுடைய முன்னெடுப்பு தான் வந்து சமபந்தி அப்படிங்கிற அந்த முறையை வந்து தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் பெரிய அளவில் வந்து அறிமுகப்படுத்திய ஒரு மாமேதை அப்படின்னு சொல்லலாம் இவர் காந்தியினுடைய மனசாட்சியின் காவலர் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியே வந்து ராஜாஜியை வந்து புகழ்ந்துரைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்புறமா ராஜாஜியுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லப்போனால் இவர் வந்து அறிவாற்றல் வந்து ஒரு சிறந்த அறிவாற்றல் கொண்டவர் இவரை வந்து குறிப்பிடும்போது ராமனை போன்ற வீரமும் கிருஷ்ணரை போன்ற வியூகமும் புத்தரை போன்ற தியாக மனப்பான்மையும் கொண்ட ஒரு மாமேதை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி அவர்களை வந்து புகழ்வாங்க பாவுசி அவர்கள் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் கப்பல் வாங்குறதுக்கு இவர் ஷேர்ஸை வாங்கி விற்கிறதுக்கு உதவு மிக மிகப்பெரிய அளவில் உதவிகள்லாம் வந்து ராஜாஜி அவர்கள் வந்து செஞ்சு கொடுத்துருந்தார் ராஜாஜி அவர்கள் வந்து அரசியல் ரீதியில் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லலாம் இந்திய இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரல் அதாவது இந்தியர் இந்தியர் வந்து இந்தியாவின் கவர்னர் ஜென்ரலான முதல் நபர் அப்படின்னா ராஜாஜி தான் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்றாவது காலகட்டத்தில் குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்தினால் தன்னுடைய பதவியை இழந்திருந்தாலுமே ராஜாஜிக்கு வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருந்தது இவர் காங்கிரஸில் நேரு அவர்களுடன் வேறுபாடு ஏற்பட்டு காங்கிரஸ் விட்டு விலகி வெளியில் வந்துடுவார் வெளியில் வந்துட்டு கொஞ்சம் காலகட்டம் இலக்கிய பணி அதில் வந்து ஈடுபட்டு கல்கி இதழில் வந்து ராமரை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து எழுதியிருப்பார் இது வந்து சக்கரவர்த்தி திருமகள் அப்படிங்கிற பேரில் புத்தகமாகவே வெளிவந்திருந்தது இவருடைய புகழ்பெற்ற ஒரு எழுத்து பணி அப்படின்னா அது வந்து குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற அந்த பாடலை வந்து ராஜாஜி அவர்கள் தான் எழுதியிருப்பார் எழுதியிருந்தார் இது வந்து ஒரு இவருடைய இலக்கியப்படல ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம்